சற்றுமுன் கிடைத்த செய்தி, இது மட்டும் நடந்தால் அடுத்த வாரத்திலிருந்து ஞாயிறு முழு ஊரடங்கே கிடையாது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன குட் நியூஸ். இது என்ன நியூஸ், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்பானது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இன்று கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஞாயிறு லாக்டவுன் அமலுக்கு வந்துள்ளது. கொரோனா பரவலை முன்னிட்டு கூடுதல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளது. இன்று தமிழ்நாடு முழுக்க அத்தியாவசியம் இல்லாத அனைத்து சேவைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது பேருந்து போக்குவரத்து சேவை இன்று இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த பேட்டியில், கொரோனா தொற்று எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தது, கேஸ்கள் வேகமாக உயர்ந்தது, அதனால் தான் ஞாயிற்றுக்கிழமையிலே முழு லாக்டவுன் போட்டோம். ஆனால் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ்கள் குறையும் அறிகுறி தெரிகிறது, அது மன நிறைவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மூணாம் மலையை குறைக்க தமிழ்நாடு அரசு வேகமாக முயன்று வருகிறது. அரசின் முயற்சிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். லாக்டவுன் கட்டுப்பாடு விதிகளை மக்கள் மதிக்க வேண்டும். வெளியே செல்லும்போது கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும். சென்னையில் மட்டும் நேற்று 6000+ கேஸ்கள் வந்துள்ளது. இது முந்தைய நாட்களை விட குறைவான கேஸ்கள் ஆகும். முந்தைய நாட்களை விட நேற்று சென்னையில் குறைவாக கேஸ்கள் பதிவாகியுள்ளது. சென்னை மட்டுமின்றி இந்தியாவில் பெருநகரங்களில் தொற்று எண்ணிக்கை குறைந்து வருகிறது. கடந்த வாரங்களில் கேஸ்கள் உயர்ந்த நகரங்களில் எல்லாம் தற்போது கேஸ்கள் குறைய தொடங்கியுள்ளது. இது ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. மூன்றாம் மலைக்கு இது ஆறுதல் அளிக்கும் செய்தியாகவே உள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா குறைந்தால் வரும் வாரங்களில் ஞாயிறு முழு ஊரடங்கு இருக்காது. கொரோனா தொற்றுக்கு முற்று ஏற்படும் போது மொத்தமாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெங்களூர், மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் இந்த மாத இறுதியோடு பல்வேறு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் கேஸ்கள் குறைந்தால் தளர்வுகள் வரும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்சமயம் இந்த ஒரு அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கு. இதுபோல் முக்கியமான அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.